The most awaited speech of the evening, RJ Balajana, please. எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் எல்லாருமே பேசிட்டாங்க, இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட். அண்ட் முதல்ல வந்து லக்ஷ்மண் சார் மாதிரி நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், கொஞ்சம் தாமதமாக ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் எரரும் நாங்களே எதிர்பார்க்கல, அது அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி தான் சர்தார்லேயும் அவங்களுக்கு ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. சினிமாவில் எல்லாத்துக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். ஸோ அந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி படம் மாதிரி இருந்த ரன் பேபி ரன்னும் ஒரு பெரிய வெற்றி படமாக நடக்கட்டும். ஒரு 6 மாதம் ஆச்சு என்னோடய போன படம் வீட்டில் விசேஷம் ரிலீஸ் ஆகி, June 17 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் எல்லாரையும் சந்திக்கிறேன். ஸோ இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள், குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நான் எனக்கு நானே படம் எழுதி டைரக்ட் பண்ணி பண்ணியிருந்தேன். அதுதான் வந்து எல்கேஜி, மூக்குத்தி அம்மன், வீட்டில் விசேஷம் எல்லாமே. ஸோ எனக்கு இவ்வளோ தான் தெரியும், இவ்வளோ தான் வரும், இதுக்குள்ளே நம்ம எப்படி சேஃபாக இருக்கலாம் அப்படின்றத வச்சு நான் ஒர 3 படம் பண்ணிட்டேன். பட் எங்கேயோ வந்து சரி நம்மளுக்கு இதெல்லாம் வரும் நம்ம நினச்சிட்ருக்கோம், நம்மளுக்கு வேறு என்னெல்லாம் வரலாம் இல்லை வராது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெளியில் போய் வேலை செய்யணும், நிறையா நல்ல டைரக்டர்ஸ் கிட்ட வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு கால் வீட்டில் விசேஷத்துக்கு அப்புறம் எடுத்தேன். ஏன்னா எனக்கு கற்றுக்கணும்னு இருந்தது. சரி இது வரைக்கும் இந்த டிவி பார்த்து நான் யார்கிட்டயும் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சது கிடையாது. படம் சின்ன வயசுலேருந்து பார்த்து நான் வேலை செஞ்ச படத்தில் இருக்கிற டைரக்டர்ஸ் அங்கே இருக்கிற ஆக்டர்ஸை பார்த்து கற்றுக்கிட்டதை வச்சு 3 படம் எடுத்துட்டோம். இவ்வளோ வாட் காட் மீ இயர் வில் நாட் டேக் மீ தேர் அப்படி தோணுச்சு. இவ்வளோ தூரத்துக்கு இது போதும், இதுக்கப்புறம் போகணும்னா கற்றுக்கணுன்றதுக்கிறதுனால நல்ல டைரக்டர்ஸோடு வேலை செய்யலாம். லக்ஷ்மண் சார் சொல்லியிருந்தார் படம் பண்ணலான்னு ரீச் பண்ணி 7 மாதம் ரீச் பண்ண முடியல. ஆக்சுவலாக வந்து என்னென்னா நான் ஒரு படம் பண்ணும்போது அந்த ஒரு படத்தில் தான் என்னோடய முழு கவனமும் இருக்கணும்னு பார்ப்பேன். ஸோ நான் வீட்டில் விசேஷம் கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் சாருக்கு கால் பண்ணேன், நான் முடிச்சிட்டேன் சார் கதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் நடந்தது இந்த படம். ஸோ நான் கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, ஒரே விஷயத்தை ஆர்ஜே பாலாஜியாக காமெடியாக படம் பண்ணுவான் அப்படின்றத தாண்டி வேறு ஏதாவது ஒரு விஷயம், அதே நேரத்தில் வந்து எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்க்க போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட டைம் அவங்களோட காசுக்கு மதிப்பு கொடுக்குற ஒரு விஷயமாகவும் இருக்கணும்னு நினச்சோம். ஸோ அந்த கதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு ப்ராப்பர் த்ரில்லர், அது கிருஷ்ணகுமார் சார் வந்து சொன்னார், எனக்கு அவர் யாருன்னே தெரியாது, ஐஸ்வர்ய ராஜேஷ் சொன்ன மாதிரி தான் வந்து சிரிச்சிட்டே தான் பேசினார். அவர் இதே மாதிரி தான் சிரிச்சிட்டே எல்லாத்தையும் பயங்கரமாக வந்து அவருக்கு வேணுங்கிறத வாங்கிடுவார். இப்போது ஜோ மல்லூரி சார் சொன்னார் என்ன வரவானான்னு சொன்னார்ன்னு, அதே மாதிரி இந்த படத்தில் இருக்கிற இன்னொரு 10 ஆக்டர்ஸ் வரல, ஏன்னா இவர் தான் சொல்லியிருக்காரு. எல்லாருமே முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறவங்க, இது த்ரில்லர், யார் வேணாலும் கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இருக்கிற காரணத்தினால, யார் வேணாலும் இவன் கெட்டவனாக இருக்கலாம்னு இருக்கிறதுனால படத்தில் நடிச்சிருக்கிறார். எங்கே சார் அவர் வரல, நான் இல்லை சார் நான் வேடான்னு சொல்லிட்டு, எங்கே சார் இவர் வரல, இல்லை சார் நான் இல்லைன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே சொல்லி நிறைய பேர் வராபப்பட்டிருக்காரு. அதே மாதிரி ஒரு 33வது மாடியில் வந்து கீழே குதிக்கிற மாதிரி சீன், அது வந்து குதிக்க தேவையில்லை, ஆனால் அந்த பால்கனி விளிம்பில் ஏறி நிற்கணும். நான் ஏறி அந்த ஸ்டூலில் ஏறி அந்த பால்கனியில் நீங்கள் சார் அந்த ரோப்பில், அது நேச்சுரலாக இருக்காது சார், நீங்கள் குதிங்க அப்படின்னு. சார் என்ன சார் சொல், இல்லை பண்ணுங்கள் அப்படின்னா நானும் பண்ணிட்டேன். ஒரு 10 டேக் எடுத்தார் அது. அது பண்ணி முடிச்சு கீழே வரும்போது தான் தெரிஞ்சது, சிரிச்சுக்கிட்டே இந்த ஆள் நம்மளை வச்சு இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு உயிர் பயத்தை காமிக்காமல் சிரிச்சுக்கிட்டே அந்த வேலையை வாயினார். கார் ஓட்டுங்கள் சார் அப்படின்னாரு. சார் ஓட்டிடுறேன் சார். சார் ஹைவேஸ் பரவாயில்ல சார் அப்படின்னு ஓட்டிகிட்டே இருக்கேன், பார்த்தா எதிர்க்க லாரி மோத வருது. சார் லாரி வருது என்ன, அது நான் தான் அமிச்சது அப்படின்றாரு. ஸோ சிரிச்சுக்கிட்டே எல்லாருக்கிட்டேருந்தும் அவருக்கு வேணுங்கிற விஷயங்களை ப்ராப்பராக அந்த 7 நாட்கள் பாக்கியராஜோட மறுபிறவி தான் டைரக்டர் கிருஷ்ணகுமார். பட் ஒன் திங் என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸ்ட்ராடனரி டீம் அவரோடது. நான் எனக்கு வந்து என்னோட டீமை நான் விட்டே கொடுக்க மாட்டேன். நான் ஒரு 3 படம் எதுவுமே தெரியாமல் ஆரம்பித்து எழுதி எடுத்து பண்ண காரணம் வந்து என்னோட டீம். எனக்கு என் டீம் ரொம்ப பிடிக்கும், ஸோ ப்ரௌட் ஆஃப் மை டீம்னு போகிற இடத்தெல்லாம் சொல்லுவேன். பட் நான் ரொம்ப பொறாமப்படக்கூடிய ஒரு டீம் வச்சுருக்கிற ஒரு டைரக்டர் வந்து கிருஷ்ணகுமார் சார். அவர் 45 நாள் 50 நாளில் இந்த படத்தை இவ்வளோ பிளான் பண்ணி கரெக்டாக முடித்தார்னா அது காரணம் அருண், அபில், ஷாருக், அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் நான் மறந்துருப்பேன், அவர் ஜிதின், இவங்க எல்லாருமே. இதில் வந்து ஒரு 4 பேர் அவரே சொன்ன மாதிரி காக்கா காக்கா மாதிரி கேரளாலேருந்து கூப்பிட்டு வந்துட்டார். அண்ட் இங்கேருந்து அருண் அப்படின்ற ஒரு அசோசியேட் டைரக்டரும் அவர் கிடைச்சாங்க. எக்ஸ்ட்ராடினரி டீம். ஸோ தேங்க்யூ கிருஷ்ணகுமார் சார். தாமு மறந்துட்டது, தாமு அந்த டீம் மொத்தத்துக்கும் என்னோடய நன்றி, உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து ஒரு த்ரில்லர் அப்படின்னா ஒரு 4 செவத்துக்குள்ளேயே எடுக்கலாம். இப்போ வந்து ஒரு கேமராலேயே ஒரு படத்தை த்ரில்லராக எடுத்து ரிலீஸ் பண்ணலான்ற ஒரு உலகத்தில் ஒரு த்ரில்லர் படம், ஆனால் அந்த கதைக்கு வந்து லைவான லொக்கேஷன் தேவை, நிறைய ஆர்டிஸ்ட் தேவை. நான் சொன்ன 10 பேர் வரல, நீங்கள் ட்ரெய்லர் ஆக்சுவலாக ஒழுங்காக பிளே ஆயிருந்தோன்னா தெரிஞ்சிருக்கோம், நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க.
நான் மூக்குத்தி அம்மனில் வந்து ஒரே ஒரு நாள் தான் வந்து அந்த வானத்தில் வைக்கிற லைட்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா செலவு கரெக்டாக பண்ணியிருந்தான்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஆல்மோஸ்ட் அந்த கிரேன் லைட்லாம் ஒரு 10-12 நாள் இருந்தது. ஸோ இந்த படத்துக்கு தேவையான எல்லா பொருள் எல்லா நடிகர்களையும் கொடுத்து ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான த்ரில்லராக ப்ரொடியூஸ் பண்ண லக்ஷ்மண் சார் தேங்க்யூ. அண்ட் நீங்கள் உங்கள் கூட வெங்கடேஷ் அவர்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நன்றி. என்ன அப்படின்னா எனக்கு வந்து ஒரு இது இருக்குது, பிரின்சிபல் இருக்குது. என்ன அப்படின்னா நான் வேலை பண்ணுற படத்தில் நான் வந்து வேலைக்கு சம்பளம் வாங்கிக்கிறேன்றதுனால எனக்கு இப்போ நான் மேக்கப் பண்ணுறதுக்கு ஆள் வராங்க, ஹேர் ஸ்டைலுக்கு வராங்க, காஸ்ட்யூம் எல்லாருக்குமே வருவாங்க. அந்த மாதிரி வரவங்களுக்கு நான் தான் பே பண்ணுவேன் அப்படின்றது தான் என்னோடது. எனக்கு வந்து ப்ரொடியூசர்கிட்ட இருந்து அதுக்கு வாங்கி கொடுக்க பிடிக்காது. அவர் எவ்வளோ நல்ல ப்ரொடியூசர்னால் நான் பே பண்ணுறதுக்கு அவங்க டீம் வந்து ஒரு 3 நாள் அலோவே பண்ணல, திருப்பி திருப்பி அவங்க கையில் காசை தெரிஞ்சு விட்டுருந்தாங்க. அப்புறம் இல்லை, நான் சொன்னேன், இல்லை சார் எனக்கு இது ரொம்ப கூச்சமாக இருக்கும், உங்ககிட்டேருந்து நான் வேலை வாங்கிறதுக்கு காசு வாங்குறேன், நான் வேலை செய்ய ஆள் கூட்டு வரும்போது ஐ வாண்ட் டு பே தெம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய மேக்னானமஸ் ப்ரொடியூசர், தேங்க்யூ. அண்ட் இந்த இப்போது ஐஸ்வரி கணேஷ் சார் வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி. அவர் கூட நான் வந்து தொடர்ந்து படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது பிரின்ஸ் பிக்சர்ஸோடு எப்படி ரிலேஷன்ஷிப் ஆயிருக்கு அப்படின்னா, எனக்காக இப்போ ஆல்ரெடி அவங்க கதை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அதை வந்து கேட்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் என்கிட்டே சொன்னாங்க, ஐ வாஸ் வெரி ஹாப்பி சார், நாங்கள் இப்போ கார்த்தி சாருக்கு நாங்கள் நிறையா கதைலாம் கேட்போம் எப்போவுமே, அதே மாதிரி இப்போ உங்களுக்கும் கேட்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னும் போது ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. நல்ல ரிலேஷன்ஷிப் சார், வெரி ஹாப்பி டு நோ யூ போத். அண்ட் நான் கொஞ்சம் நிறைய பேசுவேன், இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு கிடைக்கிற ஸ்டேஜ்னால மற்றவங்களாம் கம்மியாக பேசும்போது கொஞ்சம் அப்போ பரவாயில்ல நம்மளுக்கு டைம் இருக்கும்னு இருந்தது. அப்போ தான் ஜோ மல்லூரி வந்தார், நல்லா தான் பேசுனீங்க சார், க்யூட்டாக இருந்தது. ஸோ இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம், ஐ வாண்ட் டு டேங்க் கேமராமேன் யுவா, ரொம்ப ரொம்ப சிறப்பான வேலையை பண்ணியிருக்கீங்க. பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா இருந்தது. நான் படம் பார்த்துட்டேன். அண்ட் உங்களுக்கு பக்கபலமாக இருந்த ஸ்டெடிகேம் கிருபா அவரும், அதுக்கப்புறம் இந்த படத்தோட எடிட்டர் மதன், ஆர்ட் டைரக்டர் வீரமணி சார், அதுக்கப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ், இந்த ப்ரோக்ராம் கூட வரல, அவர் படத்தோட வேலை பண்ணிட்டுருக்காரு இப்போது. ஸோ அவர் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக ஒரு 2 பாட்டு கொடுத்துருக்காரு, நான் இப்போ தான் அந்த பாட்டும் வந்து ஃபைனலாக பார்த்தேன், கேட்டேன். ஸோ இவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.